Hi friends, in this video, we are going to bike a well level modification. We are going to a semi car. We are going to bike a modification. We are going to a car. Bike a interesting. Okay, friends, we are going to a bike. We are going to bike. பெண்ண பண்றோம் அப்படினா வயர் வந்துட்டு இந்த இக்னிஷன் கீழ இருந்து வருது இல்லையா அந்த வயரை மட்டும் தனியா வந்து பாத்து எடுத்துக்கறேன் இந்த வயர் அது இந்த பிளக்கை நம்ம கழட்டி விட்டு நம்ம பைக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படினாலே வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அதனால பாத்தீனா கழட்டி விட்டுறேன் அடுத்து பேலன்சர் கூட இந்த வயர்லாம் இருக்குல இதெல்லாம் நமக்கு தேவையில்லை கழட்டி விட்டுறேன் இருந்தாலும் பரவாயில்லை இந்த சுவிட்சோட வயர் இருக்குல இத மட்டும் நம்ம தனியா வச்சுக்கலாம் ஏனா நம்ம சுவிட்ச் வைக்கணும் அப்படினா வந்து யூஸ் ஆகும் பாக்கி வயரலாம் நம்ம வந்து டேப் போட்டு சுத்திடலாம் அடுத்து நம்ம பைக்கல ஆக்சிலேட்டர் மவுண்ட் இருக்குல அந்த மவுண்ட் வந்து லூஸ் பண்ணிட்டு உள்ள நம்மளுக்கு ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து லாக் பண்ணிருப்பாங்கல அந்த லாக்க வந்து எடுத்துட்டு அந்த கேபிள மட்டும் அந்த மவுண்ட்ல இருந்து தனியா வந்து கழட்டி எடுத்துக்கறேன் அதே போல நம்ம கிளட்ச் லிவர்ல நம்ம கிளட்ச் வயர் வந்து லாக் பண்ணிருப்பாங்களே அதையும் லூஸ் பண்ணிட்டு அந்த கிளட்ச் கேபிள மட்டும் தனியா வந்து அந்த லிவர்ல இருந்து கழட்டி எடுத்துறலாம் இப்போ இந்த ஆக்சிலேட்டர் அப்புறம் கிளட்ச் கேபிள் ரெண்டுமே வந்து இன்ஜின் கிட்ட வர மாதிரி எடுத்துக்கறேன் இப்போ நமக்கு பைக்ல இருக்க கூடிய அந்த ஹேண்டில் பார் வந்து தேவை கிடையாது அந்த போல்ட் வந்து லூஸ் பண்ணிட்டு ஹேண்டில் பார் வந்து தனியா வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட பைக்குக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தேன் இதில நம்ம நிறைய ஆல்டரேஷன் வந்து பண்ண போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா பைக்ல இருந்து நம்ம கழட்டி எடுத்த ஹேண்டில் பார் இருக்குல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிறேன் எந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கேன் அப்படின்றத வந்து பார்த்தேன் இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் இப்போ அடுத்து ஒரு 3/4 ஸ்கொயர் டியூப் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஸ்கொயர் டியூப் மேல நம்ம கட் பண்ணி பீஸ் வந்துட்டு வைக்கிறேன் வச்சோம் அப்படினா கரெக்ட்டா வந்து சீட் ஆகுது இல்லையா அதுக்கு ஏத்த மாதிரி தான் கட் பண்ணிருக்கேன் இப்போ சீட் ஆகுற இடத்துல என்ன பண்றோம் அப்படினா வெல்டிங் மிஷின் வந்து வெல்ட் பண்ணிடலாம் இப்போ நான் காரோட ஸ்டியரிங்ல வந்து எடுத்து வச்சிருக்கேன் இத என்ன பண்றோம் அப்படினா நம்ம ஆல்ரெடி வெல்டிங் பண்ணி எடுத்தோம் இல்லையா இந்த பீஸ்க்கு மேல வச்சு நம்ம வெல்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்கொயர் டியூப்போட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிறேன் அடுத்து நம்மளோட ஸ்டியரிங்ல பாத்தீங்கன்னா சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டம் ஒன்று இருக்கு நம்ம மார்க் பண்ணிருக்க இடம் அந்த ஓட்டைக்கு நேரா கரெக்டா வர மாதிரி வச்சுட்டு அப்படியே அந்த ஸ்டியரிங் வீல் கூட வந்துட்டு நம்ம வெல்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஸ்டியரிங் வீல் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆல்ரெடி ஹேண்டில் பார் கழட்டி எடுத்தோம் இல்லையா அதே இடத்துல அந்த ஸ்டியரிங் வீல் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததானா ஒரு பழைய கார்ல இருந்து ஆக்சிலேட்டர் படல் இருக்கும் இல்லையா அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன் கூடவே 3/4 பைப் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 நீளத்துக்கு ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இரும்பு பட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதுல இருந்து ஒரு 1/5 நீளத்துக்கு வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்ததா 3/5 ஸ்கொயர் டிப் ஒரு 1/2 நீளம் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நம்மளோட பிரேக் பட்டில் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத வந்து பாத்துங்க அடுத்ததா அந்த பைப்பையும் அந்த பீஸையும் வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத பாத்துங்க அந்த பீஸ் என்ன பண்றோம்னா அந்த ஸ்கொயர் டிப் மேல வச்சு வெள்ள அடிச்சுக்கலாம் அந்த பீஸுக்கு மேல இந்த பைப் வச்சு நம்ம வெள்ள அடிச்சுக்கலாம் அடுத்தது சைக்கிளில் வரக்கூடிய ஆக்சில் போல்ட் இருக்குல்ல அதை எடுத்து வச்சிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோணையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் எந்த இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து பாருங்கள் அதில் ஒரு கோணம் என்ன செய்யணும்னா அந்த பைப் வச்சிருக்கோம் இல்லையா சின்ன பைப்பு அந்த பைப்புக்குள்ளார போகிற மாதிரி வச்சுறேன் அந்த கோணம் மட்டும் அந்த பைப்பு கூட சேர்த்து வந்துட்டு நம்ம வெல்ட் பண்ணிக்கலாம் அடுத்தா இந்த ஆக்சில் போல்ட்டில் போட்டிருக்கக்கூடிய இந்த கோன் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து அந்த போல்ட்டு கூட சேர்ந்த மாதிரி இருக்கணும் அதுக்காக அந்த போல்ட்டு கூட சேர்த்து வந்துட்டு நம்ம வெல்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது அடுத்த பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேப் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இது எதுக்காகனு கேட்டிங்கன்னா நம்ம பிரேக் பட்டல் காமிச்சல இல்லையா அதை அந்த கோனு கூட வச்சு தான் நம்ம வந்து வெல்ட் பண்ண போகிறோம் அப்படி அசையும் போது வந்து உள்ளார பூந்து போகணும் இல்லைனா இடிக்குது அதனால அந்த இடத்த கட் பண்ணியிருக்கேன் இப்போ சின்னதாக ஒரு இரும்பு பட்டை ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இந்த பட்டையை அந்த மேக்னெட் மேலே வச்சுட்டு ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கிறேன் அந்த ஓட்ட போட்டிருக்க இடத்துல என்ன பண்ணுறேன்னா கட்டிங் மிஷின் வச்சுட்டு கோடாக வந்து கட் பண்ணி விட்டுறேன் அந்த ஓட்ட இருக்கிற வரைக்கும் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்களே இப்போ வந்துட்டு பாருங்கள் இப்போ நம்மளோட பைக்குக்கு பிரேக் பட்டலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபுட் ரெஸ்ட் இருக்குல்ல இது வந்துட்டு நம்மளுக்கு தேவையாது இதை வந்துட்டு நம்ம கழட்டி எடுத்துடலாம் இப்போ நான் நம்ம பைக்கோட ஆக்சிலேட்டர் கேபிள் அந்த பிரேக் பட்டலுக்கு பக்கத்தில் எடுத்து வந்திருக்கேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பட்டையில சின்னதாக ஒரு ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன் அதில் இந்த மாதிரி லாக் ஆகிற மாதிரி அந்த பட்டை என்ன பண்ணுறோம்னா அந்த ஃபுட் ரெஸ்ட் இல்லையா அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வெல்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த பீஸ் என்ன பண்ணுறோம்னா ஃபுட் ரெஸ்ட் இந்த இடத்துல வந்து வைக்கிறேன் அடுத்து நம்ம ஆக்சிலேட்டர் கேபிள் எடுத்து அந்த ஓட்ட போட்டோம் இல்லையா அதில் வந்து மாட்டி விட்டுறேன் இப்போ நம்ம சின்னதாக ஒரு இரும்பு பட்டை வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்துட்டு அந்த ஆக்சில் போல்ட்டுக்கு மேலே வச்சுட்டு அளந்துக்கிற எந்த இடத்துல வேணும் அப்படின்றத இந்த ஆக்சில் போல்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் பேலன்ஸ் இருக்கக்கூடியதை இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த பீஸை வச்சுட்டு நம்ம வெல்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புரியும் எந்த மாதிரி வந்து வரப்போகுது அப்படின்றத அந்த கேப் வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டோம் ஒரு பீஸில் அந்த இடத்துல ஆக்சிலேட்டர் கேபிளில் ஒரு பால் இருக்குல்ல அந்த பாலை வந்து உள்ளார லாக் பண்ணி விட்டலாம் இப்போ இந்த செட்டப் அப்படியே திருப்பிட்டு நம்ம ஃபுட் ரெஸ்ட் கழட்டி எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல அந்த ஸ்கொயர் டிப் வர மாதிரி நம்ம வெல்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆக்சில் போல்டில் இன்னொரு கோணம் வச்சுட்டு நம்ம வெல்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த இடத்துல நம்மளோட ஆக்சிலேட்டர் பெடல் இருக்கு இல்லையா அதை வச்சுட்டு நம்ம வெல்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு கையில் இருந்த ஆக்சிலேட்டர் காலில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு ஆனால் இந்த பெடலை நம்ம ஒரு வாட்டி அழுத்தணும்னா தானாக ரிட்டர்ன் ஆக மாட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த பிரேக் பட்டலில் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி வந்து ஓட்ட போட்டுக்கிறேன் ஓட்ட போட்டிருக்க இடத்துல இந்த ஸ்ப்ரிங் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன் அப்படியே இழுத்துட்டு இந்த ஸ்ப்ரிங்கோட இன்னொரு எண்டு இருக்கு இல்லையா அதை வந்து இந்த ஸ்கொயர் டியூப்பில் ஒரு ஓட்ட போட்டிருக்கேன் அதில் வந்து போல்ட்டு போட்டு வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நம்மளோட பைக்கில் ஆக்சிலேட்டரை காலால் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா பைக் அப்படியே வந்துட்டு திருப்பிக்கலாம் இப்போ நம்மளுக்கு கியர் ராட் இருக்குல்ல அந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா நம்ம முன்னாடி வந்து ஆக்சிலேட்டருக்கு பெடல் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா அதே போல் கிளச்சுக்கு வந்து ஒரு பெடலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை நான் முன்னாடி பண்ணது போலவே வந்துட்டு பண்ண போகிறேன் அதனால நான் உங்கள்கிட்ட வந்துட்டு இதை காமிக்க போகிறதில்ல இந்த பெடலை நம்ம அழுத்தணும் அப்படின்னா கிளச்சு வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ரேட் ஆகும்
இப்போ நம்ம பைக்லேருந்து அந்த கியர் லீவரை வந்துட்டு கழட்டி எடுத்துக்கிறேன். இதில் முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு நமக்கு தேவையடையாது, அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே போல் பேக் சைடில் வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் மாதிரி இருக்கு இல்லையா நம்ம கால் வைக்கிறதுக்கு, அதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பீஸை திரும்பவும் அதே இடத்துல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நான் மரக்கட்டையில் பம்பரம் இருக்கு இல்லையா, அந்த பம்பரத்தை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதில் கூட அந்த ஆணியை வந்து கழட்டி எடுத்துடலாம். ஆணியை கழட்டி எடுத்த இடத்துல ட்ரில் மிஷினை வச்சுட்டு ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கிறேன். அடுத்ததாக 1.5 நீளத்துக்கு ஒரு இரும்பு கம்பி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த கம்பி என்ன பண்ணுறோம்னா, நம்ம ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டோம் இல்லையா பம்பரத்தில், அதில் வந்துட்டு அடிச்சு மாட்டிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கியர் ராட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ராடோட ஒரு எண்டில் த்ரெட் இருக்குது, அந்த த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்டை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். அந்த நட்டை எடுத்து நம்மளோட கியர் இருக்குது பார்த்தீங்களா, பைக்கில் உள்ள கியர், அந்த இடத்துல வச்சுட்டு நட்டை வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிளச்சு காலுக்கு வந்துருச்சு, அதே போல் கியர் ஆடு பார்த்தீங்கன்னா கைக்கு வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பைக்கில் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கில் ஒரு வெறித்தனமான ஆரணும் லைட்டிங் செட்டமும் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா 2.5 ஸ்கொயர் டிப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்கொயர் டிப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பைக்கில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு ஓட்டை இருக்குது, அதே போல் ஸ்கொயர் டிப்பில் ரெண்டு இடத்துல ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். அந்த இடத்துல நம்ம நட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். அடுத்த நான் 12 ஒரு 2 எல்இடி பல்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன். பல்பு வந்து கழட்டி பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத. பார்க்குறதுக்கு செம லுக்காக இருக்குது. இந்த பல்பு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கொயர் டிப்பில் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டேன். அதே போல் அந்த நட்டு போடுறதுக்கும் ஏற்ற மாதிரி கேப்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வந்துட்டு எடுத்து வச்சிருந்தேன். அதனால் ஈஸியாக இருக்குது நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து லைட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நிமித்தணும் அப்படின்னால வேறு லெவலாக இருக்குங்க. இந்த பல்ப்பை நம்ம அந்த ஸ்கொயர் டிப்போட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் இன்னொரு பல்ப் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை அந்த ஸ்கொயர் டிப்போட இன்னொரு எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்மளோட பைக்குக்காக இந்த ஏர் ஹார்னை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத. ஹார்னை நம்ம இப்படி பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருக்குங்க. இந்த கூட இந்த ஓசி இந்த ஹார்ன் எல்லாத்தையும் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்னை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஹாரன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான போல்ட் எல்லாமே வந்து அவங்களே வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த போல்ட் வந்துட்டு அந்த ஹாரனில் மாட்டிட்டு அந்த ஸ்கொயர் டிப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். அந்த ஓட்டில் வந்துட்டு அந்த ஹாரனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதே போல் மற்ற 3 ஹாரனையும் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹாரனை ஃபிக்ஸ் பண்ண உடனே தான் நம்மளோட பைக்கே ஒரு தனி லுக்கு வந்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லிடுங்க. பைப் ஹாரன் அப்படின்னாலே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பம்பு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஏர் பம்பு தான் அது. இந்த ஏர் பம்பு வைக்கிறதா எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு இடம் வந்து கிடச்சிச்சு. அந்த இடத்துல இந்த ஹாரனுக்கான அந்த பம்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு பைக்கை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹாரன் வந்துட்டு இந்த பைக்குக்கு ஒரு மூக்கு மாதிரி இருந்துச்சு. அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தனி லுக்காக இருந்துச்சுங்க. அடுத்து அந்த ஏர் பம்புலேருந்து ஹாரனு கனெக்ட் பண்ணுறதுக்காக ஓஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துருந்தது பத்தலை, அதனால நான் தனியாக வேறு ஓசம் வாங்கிட்டேன். அந்த ஓசை வந்து என்ன பண்ணணும்னா அந்த பம்பு கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹாரனோட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே போல் நம்மளுக்கு மற்ற 2 ஹாரன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 ஹாரனுக்கும் ஓசம் வந்துட்டு அந்த பம்பு கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஹாரன் கூட வந்துட்டு நான் ஓசம் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஹோசெல்லாம் எதை வச்சு நான் கனெக்ட் பண்ணுறேன்னா அந்த ஹாரன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்லாக் வந்து கொடுத்துருந்தாங்க. எப்படி எந்தெந்த ஓசை எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ ஹாரனுக்கான செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தால் நம்மளுக்கு ஹாரனுக்கு சுவிச் வைக்கணும் இல்லையா, அதுக்காக பார்த்தீங்கன்னா ஹாரன் சுவிச் வந்துட்டு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அந்த சுவிச் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ஸ்டேரிங் எல்லாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். அந்த இடத்துல அந்த கிளாம்பு வந்துட்டு போல்ட் போட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடில் நம்ம லைட் வச்சிருக்கோம் இல்லையா, லைட்டுக்கான சுவிட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பைக் பேட்டரிலேருந்து வரக்கூடிய வேறு சுவிட்ச் கூட கனெக்ட் பண்ணிட்டு சுவிச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா லைட் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த சுவிச் ஆன் பண்ணோம் அப்படின்னா லைட் எரியும். அதே போல் ஹாரனுக்கான வயரையும் பார்த்தீங்கன்னா ஹாரன் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். அதையும் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த சுவிச் ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹார்ன் அடிக்கும். அடுத்தா இக்னிஷன் சுவிச் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 வயர் வருது. இந்த 2 வயரையும் நான் ஃபஸ்ட்டு டூம் கழட்டும் போது 2 வயர் தனியாக எடுத்து வச்சோம்ல, அந்த வயர் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பைக்கு இல்லை இல்லை நம்மளோட அந்த செமி கார் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்துட்டு கம்பாலில் சொல்லிடுங்க. எனக்கு பார்க்குறதே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஆரம்லாம் சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா நம்மளோட வண்டியை வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஓட்டி பார்க்கலாம். வேறு லெவலாக இருக்குங்க. கார் ஓட்டலே என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு காரில் ஏறி உட்காந்தோன்னா கிளச் எங்கே இருக்குது, கீர் எங்கே இருக்குது, அது இல்லை ஆக்சிலேட்டர் எங்கே இருக்குங்கிறது தெரியாமல் மாற்றி மாற்றி மிதிச்சிடுவேன். அதே தான் இதுலேயும் வந்துட்டு நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பார்க்கலாம். கீயை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ பைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சிலேட்டர் வந்து மிதிக்கிற பாருங்க. வேறு லெவலுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா அப்படியே இந்த சைடில் கிளச்சை வந்து மிதிச்சுக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா கீர் போடுறோம். பல்சரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு நம்மளுக்கு கீர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீர் விழுந்துச்சு. இப்போ வந்து கிளச்சை நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வண்டி வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஆக்சிலேட்டரை மிதிக்கிறேன், வண்டி எப்படி போகுது அப்படின்றத மட்டும் பாருங்க. சிரிச்சுக்கிட்டே போறாரு. என்ன ஒண்ணு, ஆக்சிலேட்டர் எங்க இருக்கு, கிளச் எங்க இருக்குங்கிறதான் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி வண்டி வேற லெவல். அண்ணன் மாதிரி சிரிச்சுட்டு போறேன், நம்மளோட முரட்டுக்காரன் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
உண்மையை சொல்லணும் அப்படின்னா செம்ம ஃபீலிங். கையில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் இருக்குது, காலில் ஆக்சிலேட்டர் கிளச்சு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லை, வேறு லெவலாக இருக்குங்க இதில் ஓட்டுறதுக்கு. நான் இப்போ வந்து ஹார்னை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், ஹார்ன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்மளோட செமி கார் பார்த்தீங்கன்னா ஒரு டர்னிங்ல வந்துட்டு திரும்ப போகுது. எப்படி திரும்ப போகிறேன் அப்படின்றது வந்துட்டு தெரியல, கியரை வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கை பிடிச்சது வந்துட்டு திரும்புறோம் இல்லையா, வேற லெவலுங்க, செம்மையாக இருக்குது, கார் திருப்புற மாதிரி இல்லை. இந்த வண்டியை ஓட்டும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கையை எடுத்து அந்த கியரை வந்துட்டு மாத்திரம் பார்த்தீங்களா, அந்த பின்பக்கமாக கியரை வந்துட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கியரை வந்துட்டு போட்டு போகிறோம் இல்லையா, அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிச்சிருக்குங்க. சரி, நம்மளோட மினி காரை எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ரௌடாக இருக்க இடத்துக்குள்ள வந்துட்டு போகலாம். பார்க்குறவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, என்னடா அது பைக்கா காரா அப்படின்னு யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி போவோம் அப்படின்னு நினச்சி போனாங்க. போகும்போது ஒரு சில பேர் வந்துட்டு பார்ப்பாங்க தான், என்னடா அது வித்தியாசமாக போகுது ஒரு உருவம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம உட்காந்து ஓட்டுறது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்துட்டு தோணலை. ஸ்டேரிங்கை பிடிச்சிருக்கோங்கிறது வந்துட்டு தனியாக தெரியல, நம்ம ஹேண்டில் பார் பிடிச்சி ஓட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர்லாம் செம ஃப்ரீனஸ், நம்ம ஆக்சிலேட்டர் நம்ம கையில் விடுவோம் இல்லையா, அதே போல் தான் இருந்துச்சு. அடுத்தது நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது நம்ம கியர். நம்ம கிளச்சை அப்படியே அழுத்திக்கிட்டு நம்ம கியரை முன்னாடி போட்டோம்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கியர் வந்துட்டு கம்மியாகும், அப்படியே கிளச்சை அழுத்திக்கிட்டு நம்ம பின்னாக்க போட்டோம் அப்படின்னா கியர் வந்துட்டு அதிகமாகும், செம்மையாக இருக்குல்ல அதெல்லாம். அதுலேயும் அடுத்தடுத்த கீர் போடுறது அது செம்ம ஃபீலுங்க. அடுத்ததாக நான் வண்டி வந்துட்டு முத்துகிட்ட கொடுத்து வந்துட்டு ஓட சொன்னேன். முத்து நம்மள மாதிரி தான் கொஞ்சம் பாத்திரத்தோடு தான் வந்து வண்டி எடுத்தாங்க, ஆனால் வண்டி எடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆகிட்டான். அந்த கார் ஓட்டுற ஃபீல் வர சந்தோஷத்தை நீங்கள் முகத்திலே வந்துட்டு பார்க்கலாம். முத்துமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு அந்த வண்டி வந்துட்டு ஓடிட்டு இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த வண்டியோட லுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், அதை படிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் யாருமே வந்துட்டு உங்களோட பைக்கில் வந்துட்டு பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பண்ணனா வந்து நம்மளோட பைக் வந்துட்டு ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ முடிச்சதுமே இந்த பைக் எடுத்து கொண்டு போய் ஓரம் கட்டிடுவோம், அதை வச்சு நாங்கள் மறுபடியும் ஓட்டுறதோ அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ண மாட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் மற்றும் சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.